முதல்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் கூப்பிட்டு கடைசியாக விஐபி கூப்பிட்டு பேச வைப்பாங்க. இங்கே உள்டாவை ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஒரே பதட்டமாக இருக்குது. ஏன்னா என்ன நினச்சது எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். பாலா சொன்ன மாதிரி, ரமேஷ் சொன்ன மாதிரி ஷூட்டிங்லேயே பேமெண்ட் வந்துருச்சு. சார், நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு தகவல், கூடுதல் தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு ஷூட்டிங்லேயே எல்லா பேமெண்ட்டும் கொடுத்துறாங்க சார். டப்பிங் கொஞ்சம் பிடிச்சிங்க எப்பவுமே, ஏன்னா டப்பிங்க்கு சில பேரால் வர முடியாது. காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேசிடுவோம். அதனால் டப்பிங் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு கொடுங்க சார். ஏன்னா எங்கள் அப்பா கூட நான் கொத்தனார் வேலைக்கு போகிறப்போ கொஞ்ச நாள் தான் போயிருந்தேன். அப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சிட்டு கை காலெலாம் கழுவிட்டு அந்த ஈரம் காயறதுக்குள்ளே காசு கொடுக்கும்போது ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படம் நடிக்கும்போது ஒரு திருப்தி இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு முன்னே அதுக்கப்புறமா வந்து ஐயப்பன் வந்து பாக்கியராஜும் ஐயப்பன் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் கலகலப்பில் குட்டியான ஒரு ரோல் நடித்தேன். அப்போ இருந்து எனக்கு ஐயப்பன் தெரியும். அதுக்கப்புறம் நடுவில் பெருசாக காண்டாக்டில் இல்லை, நான் ஒரு படம் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, தன்மை மாறாமல் அப்படியே இருந்தார். இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த உதய இயக்குனர்ன்ற ஒரு அங்கே ஒர்க் பண்ணும்போது அந்த பாட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டு ஓடிட்டு இருப்போம். அதே மாதிரி இப்போவும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருந்தார். ஸோ அவரோட டெடிக்கேஷன் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற நினைக்கிறேன். பாலா வந்து சரி, நீங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போகிறீங்களா? போட்டி வச்சுக்கிறோமா? ரெண்டு பேரும் ஒரே ஃபோட்டோ எடுத்து யார் இளமையாக இருக்கிற போட்டு வச்சுக்கோவா? எடுத்துருக்கோம் இந்த படத்தில். நன்றி, எல்லாருக்கும் நன்றி.